இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குற்றிய லிகரம் சார்பெழுத்தில் ஒரு வகை. குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன? குற்றிய லுகரம் அப்படின்னா உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறையுதுன்றத பார்த்துருக்கோம். குற்றிய லிகரம்னா ஈகரம், அதாவது ஈ என்ற எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இங்கே வந்து நம்ம சேர்த்து எழுதுறதுலையும் ஒரு மாற்றம் வரும். நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றிய லுகரமாக இருந்து, அதாவது ரெண்டு வார்த்தை இருக்குது, ரெண்டு வார்த்தையில் முதல் வார்த்தையில் கடைசி எழுத்து வந்து குற்றிய லுகரமாக இருக்குது. குற்றிய லுகரம்னா என்னென்ன இருக்கணும்? குசுடு துப்புரு, அந்த ஆறு எழுத்துக்கள் இருந்து வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக வர, அதாவது அடுத்து ரெண்டாவது வார்த்தையில் முதல் எழுத்து யாவில் ஏதாவது இருந்ததுன்னா உகரம் இகரமாக திரியும். அதுதான் வந்து குற்றிய லிகரம். அதாவது முதல் எழுத்தில், அதாவது நிலைமொழியில் உகரம் தான் வந்து கடைசி எழுத்தில் இருக்கும். கடைசி எழுத்து வந்து குசுடு துப்புருன்னு இருக்கும். அதை பிரிச்சுன்னா ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கும். அந்த உயிரெழுத்து உகரமாக இருக்கும், அதாவது ஊவாக இருக்கும். அந்த ஊ ஈயாக நம்ம சேர்த்து எழுதணும். அதுதான் வந்து குற்றிய லிகரம். உதாரணம், நாகு, நாகுன்றது கடைசி எழுத்தில் வந்து இக்கு ப்ளஸ் உகரம் இருக்குது, குற்றிய லுகரம் இருக்குது. வருமொழியில் யா இருக்குது. ஸோ வருமொழியில் யா இருக்கும்போது இதில் இருக்கிற உகரம் இகரமாக திரிஞ்சு நாகி யாது, அந்த கூக்கு பதில் இக்கு இ, இக்கு ப்ளஸ் ஈயா மாறி நாகி யாது அப்படின்னு சேர்த்து எழுதணும். இது உகரம் இகரமாக நமக்கு மாறிடும். இதுதான் வந்து குற்றிய லிகரம். அடுத்த உதாரணத்தில் இருக்கும் வீடு யாது, வீடி யாது. இது இந்த பிரித்து எழுதுறதுல நமக்கு பயன்படும். இது வந்து குற்றிய லிகரம். அதே போல் தனியாக ஒரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க. மியா அப்படின்ற ஒரு அசை சொல்லில் உள்ள இகரம், மீனா இம் ப்ளஸ் இ மி அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மியா அப்படின்னு சேர்ந்து ஒரு வார்த்தையில் வருதுன்னா அதுவும் தன்னுடைய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். இப்போ கேன்மியா அப்படின்னு இருக்கும்போது, இது நம்ம மாத்திரை வடிவில் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேன்மியாவுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு நம்மளை அளந்து கொடுக்க சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த மீக்கு ஈக்கு ஒரு மாத்திரை, இம்முக்கு அரை மாத்திரை கொடுப்போம். ஸோ இது வந்து குற்றிய லிகரன்றதுனால ஈக்கும் அரை மாத்திரை, இம்முக்கும் அரை மாத்திரை கொடுத்து மீக்கு ஒரு மாத்திரை தான் கொடுப்போம், ஒன்றரை மாத்திரை கொடுக்க மாட்டோம். அடுத்து வந்து ஐகார குறுக்கம். ஐயானது, ஐ ஐயின்ற எழுத்து வந்து சொல்லோட முதல்ல இடையில் கடைசியில் வரும்போது தன்னுடைய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். இப்போ ஐம்பது, ஐந்து அப்படின்னு வரும்போது முதல்ல வந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஏன்னா ஐ வந்து நெடில் எழுத்து, நெடில் எழுத்துன்னும் போது அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை கொடுக்கணும். ஆனால் இங்கே ஐ வரும்போது அதுக்கு ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது வந்து ஐகார குறுக்கம். இப்போ தலைவன், வளையம், இதில் வந்து இடையில் வந்து ஐ வந்திருக்கு. இடையில் ஐ வரும்போது ஒரு மாத்திரையாக இது வந்து குறைந்து ஒலிக்கும். கடைசியில் வரும்போதும் இது வந்து ஒரு மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. முதல்ல வந்ததுன்னா அதில் வந்து அரை மாத்திரை மட்டும்தான் குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒலிக்கும். இதே இடையிலையும் கடைசியிலையும் வந்ததுன்னா அதனுடைய மாத்திரை அளவில் ஒன்று குறைஞ்சி ஒரு மாத்திரையாக மட்டும்தான் அது வந்து இருக்கும். அடுத்து வந்து அவுகார குறுக்கம். இது வந்து அதிகமான வார்த்தைகளில் வராது நமக்கு. அவ்வானது தன்னுடைய முதல் சொல்லில் மட்டும்தான் எப்பயுமே வரும். சொல்லோட அவ்வானது சொல்லோட முதல்ல மட்டும்தான் எப்பயுமே வரும், அது நடுவுலையோ கடைசியிலையோ வராது. முதல் எழுத்தாக மட்டுமே அவ் வரும். அப்படி முதல் எழுத்தாக வரும்போது அது இரண்டு மாத்திரை, ஏன்னா அது நெடில் எழுத்து. அந்த இரண்டு மாத்திரை அளவுலேருந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். உதாரணம் அவ்வை, வவ்வால், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னா இம், மெய்யெழுத்து இம். இம்மானது தன்னுடைய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஏன்னா இம்முக்கு வந்து ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை தான். அந்த அரை மாத்திரையிலேருந்து பாதியாக குறைஞ்சி கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அடுத்து வந்து ஆயுத குறுக்கம். ஆயுதம்னா இக்கு, அதை பற்றி நம்ம முன்னாடியே நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய எழுத்து, அதனுடைய மாத்திரை வந்து குறைந்து ஒலிப்பது தான் வந்து ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து எப்பயுமே இடையில் மட்டும்தான் வரும்.
நிலை மொழியில் தனி குறிலை அடுத்து வரும் லா லா. நிலை மொழினா முதல் எழுத்து, முதல் வார்த்தை. இப்போ இந்த உதாரணத்தில் பார்த்தோன்னா கல்லுன்றது வந்து முதல் வார்த்தை, அதுதான் வந்து நிலைமொழி. நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து லா, ரெண்டு லாவில் ஏதாவது ஒரு லா வந்து. வருமொழியில் அடுத்து வர மொழியில் தகரத்தோடு, தகரம்னா இத்து தா, வரும்போது அங்கே வந்து இத்து ஆயுதமாக மாறும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். அதாவது இங்கே இல்லு வரணும், நிலைமொழியில் கடைசி எழுத்து இல்லு வரணும், வருமொழியில் தாவில் தொடங்கணும். அப்படி தொடங்கும்போது அங்கே வந்து ஒரு ஆயுதம் வந்து உருவாகும். வருமொழியில் உள்ள தகரம் நிலைமொழிக்கேற்ப ரகரமாக அல்லது டகரமாக மாறி புணரும். அங்கே ஒரு இக்கு உருவாகும், அதாவது இல்லுக்கு பதில் ஒரு இக்கு உருவாகும். அது இல்லாமல் இந்த தகரம் வந்து ரகரமாகவோ டகரமாகவோ மாறி ஒலிக்கும். இப்போ கல் தீதுன்றது கற்றீது, இல் தீதுன்றது இற்றீது. அப்படின்றது இங்கே தகரம் ரகரமாகவும் இல்லு வந்து இக்காகவும் மாறி நமக்கு ஒன்று சேர்கிறது தான் வந்து ஆயுத குறுக்கம்.